ஹலோ எரிவன், இன்னைக்கு நம்ம மூவி ஸ்டார் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தனுஷ் ஃபேன்ஸுக்கு ஒரு சின்னதாக ஒரு ட்ரீட் கிடைச்சிருக்கு. என்ன ட்ரீட்னு பார்த்தீங்கன்னா, ரவுடி பேபி சாங் பார்த்தீங்கன்னா 250 மில்லியன் வியூஸ் கம்ப்ளீட் பண்ணிருச்சு. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா தனுஷ் ஃபேன்ஸ் வேற லெவலில் செலிப்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த ஒரு குட் நியூஸோட வாங்க, இன்னைக்கு சினிமா நியூஸ்க்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம பண்ணிட்டு உள்ளார வாங்க, இன்னைக்கு சினிமா நியூஸ்க்குள்ள போகலாம். ஓகே, இந்த வாரம் என்னென்ன படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நாலு பெரிய படங்கள் ரிலீஸ் ஆகுது. ஸோ என்னென்ன படம்னு வாங்க, இன்னைக்கு ஃபஸ்ட்டு அந்த படம் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 90 ml. ஸோ 90 ml பிப்ரவரி 22 ரிலீஸ் ஆக வேண்டியதான், சில பல காரணங்களால் இப்போ இந்த வாரம் ரிலீஸ் ஆக போகுதா பார்த்தீங்கன்னா மார்ச் 1. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா இதனால் பார்த்தீங்கன்னா படத்துக்கான ஒரு ஹைப் எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா படத்துலேருந்து ஒரு ஸ்னீபிக் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸ்னீபிக் பார்த்தீங்கன்னா அப்பா அப்படி இருக்கும் மேலுமே வேற லெவலில் இருந்தது. நீங்கள் அந்த ஸ்னீபிக் பார்க்க மறந்தீங்கன்னா மறக்காமல் பாருங்க, ஏன்னா அந்தளவுக்கு வெறித்தனமாக இருந்தது. மேலுமே அந்த ஸ்னீபிக்கில் கூட பார்த்தீங்கன்னா டபுள் மீனிங் நிறையா கொடுத்துருந்தாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி ஒரு படம் வருதுனால சில சர்ச்சைகள் அதிகமாக வரத்தான் செய்யும். ஸோ இதையும் தாண்டி படத்தோட நடிச்சிருக்கிற ஓவியம் என்ன சொல்லிக்கான்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அது மாதிரி கிடையாது. ஒரு நாலு பெண்கள் சமுதாயத்தில் எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் அடிப்ட் ஆகிறாங்கிறது தான் படத்துக்கு பேசிக்காக ஒன்லைனாக வச்சு எடுத்திருக்கோம். அதனால இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வரதான் செய்யும். ஸோ படம் வந்தங்காட்டி இந்த மாதிரிலாம் இருக்காது. ஆனால் இந்த படம் வந்தங்காட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரிலாம் பேச மாட்டீங்க, அந்த மாதிரி நிறைய சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை நான் பார்க்க பிக் ஸ்க்ரீனில் பார்க்க நான் ரொம்ப வெயிட் பண்ணுறேன். நீங்கள் இந்த வெயிட் பண்ணி நீங்கள் கீழே மறக்காம பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட்டாக என்ன படம் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தடம். அருண் விஜய்க்கு ஏற்கனவே குற்றம் 23 படம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தடம்ன்ற ஒரு படம் வருது. ஏற்கனவே இந்த படத்தில் பார்த்தீங்க, இது இன்னொரு விஷயம் என்ன விஷயம் கவனிக்க வேண்டியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இரட்டை வேடங்களில் நடிக்கிறாரு. அதாவது பார்த்தீங்கன்னா வில்லனா அவரே தான், ஹீரோ அவரே தான். ஸோ வில்லனா பார்த்தீங்கன்னா ஏற்கனவே என்ன இருந்தாலும் ஒரு மறைச்சிட்டு போயிருந்தாரு. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த படத்தில் எந்த அளவுக்கு ஒரு வெயிட்டான ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாருன்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த படத்தை யார் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா மகிழ் திருமணி பண்ணியிருக்காரு. தடையறு தாக்குன்னு அருண் விஜய் ஏதோ ஒரு டைரக்ஷன் பண்ணியிருந்தாரு. அந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ரீச் கிடைச்சு அந்த படத்துக்கு. ஸோ மறுபடியும் அவர் டைரக்ஷன் அடிக்கிறனால இந்த படத்துக்கான ஒரு ஹைப் வேற லெவலில் கிரியேட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டாக அடுத்து என்ன படம் ரிலீஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேரன் டைரக்ஷனில் திருமணம்ன்ற ஒரு படம் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாணம் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறன்றத ஒரு ஆன்லைனாக எடுத்து அந்த படத்தை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ரேஸில் கலந்துருக்கு. ஸோ இந்த படத்துக்கும் இந்த படமும் வெற்றி பெற நம்ம சேனல் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு, சேரன் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு டைரக்டர், அவர் படங்கள்லாம் நம்மளால் பார்க்காமே இருக்க முடியாது. அதாவது பார்த்தீங்கன்னா சொல்ல மறந்த கதையாக இருக்கட்டும், தவமாக இந்த படம் பார்த்தீங்கன்னா நல்லா கண்ணே கலங்கிட்டேன். ஏன்னா அந்தளவு சென்டிமெண்ட் அந்தளவுக்கு உள்ள படத்தில் வச்சிருந்தாரு. ஸோ இந்த படத்தில் எந்த அளவுக்கு கேட்க போகிறான்னு ட்ரைலர் பார்த்தனமே நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இந்த படத்தோட ட்ரைலர் நீங்கள் பார்க்க மறந்துன்னா மறக்காம போய் பாருங்க. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா மார்ச் 1 ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தை பார்க்க நீங்கள் அந்த லைக் பண்ண நீங்கள் கிளம்புறாங்க கவனம் பண்ணுங்க. ஓகே, நாலாவது என்ன படம் ரிலீஸ் ஆகும்னா தாதா 87. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்கள் ஷூட்டிங்லேயே கலந்து ஒரு வயசானவர் ஹீரோ வச்சு பண்ண பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல ரீச் கிடைக்கும், ஒரு நல்ல புது டேரக்டர் கிடைப்பான்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த நாலு படம் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ரிலீஸ் ஆகிறதுனால இந்த படத்துக்கான அதிக ஹைப் எந்த படம்னு பார்த்தீங்கன்னா தடமன் 90 ml. ஸோ இந்த ரெண்டு படத்தும் பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவலான ஒரு ஹைப் இருக்குது. குறிப்பாக 90 ml கொஞ்சம் ஹைப் அதிகமாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும், நான் சொல்லிதான் தெரியணும்ல. ஸோ இந்த ரெண்டு படமும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரீச் கிடையாது. இந்த நாலு படத்தையும் பார்க்க நான் ரொம்ப வெயிட் பண்ணுறேன். நீங்கள் இந்த லைக் பண்ணி நீங்கள் கீழே மறக்காமல் பண்ணுங்க. ஸோ இது போன்ற அனைத்து சினிமாஸும் தெரிஞ்சுக்கிறேன். நீங்கள் மறக்காமல் மூவி ஸ்டாரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல்ஸில் கிளிக் பண்ணுங்கள். ஹேவி அ கிரேட் டே.